அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் திருக்குறள் ஒப்பித்தார் 300,000 பரிசு. இது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனர் புலவர் புவைப்பி தயாபரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நவநாகரிக உலகில் திருக்குறள் ஒப்பித்தால் 300,000 ரூபாய் ரொக்க பரிசு என்று அனைவருமே திருச்சி மாநகரில் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தமிழறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அது என்ன திருக்குறள் ஒப்பித்தால் 300,000 ரொக்க பரிசு? திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை என்பது 1997 தொடங்கப்பட்டது. 98 மே மாதத்தில் ஆய்குடி அமர் சேவா சங்கம் என்கிற அமைப்பில் நாங்கள் இதை அறிவித்தோம். 97 98 98-99-2003 ஆண்டுகள் அங்கேயே வச்சு நடத்தினோம். தென்காசி அருகில் உள்ள ஆய்குடியில் அதில் வந்து 1330 குரல்களையும் ஒப்பிப்பவர்களுக்கு 1330 ரூபாய் என்று அறிவித்து இதுவரைக்கும் 1000 மாணவர்களுக்கு 20,00,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். இதுக்காக யாரிடமும் நாங்கள் வசூல் செய்வதில்லை. இப்பொழுது அதனுடைய வெள்ளி விழா ஆண்டு, ஆகையினால் ஒரு 300,000 ரூபாய், அதாவது 100 மாணவர்களுக்கு அந்த 1330 என்பதை 1500 மாற்றி இப்பொழுது 2000 ஆக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த பண முடிப்பு 2000 வழங்கப்படும், அது 2,00,000 ரூபா வரும். கடந்த ஆண்டில் வந்து 2019 2020-21 இந்த கொரோனா காலம் என்பதாலும் நடத்தப்படவில்லை. அதனால் 2019 முதல் 500 குரல்கள் ஒப்பிட்டவர்களுக்கு 501 1330 குரல்களும் ஆக 830 குரல் ஒப்பிட்டால் 1000 ரூபாயும் விருதும் வழங்கப்படும். இந்த 200 பேர்களுக்குமே திருக்குறள் திருவருட் செல்வி திருவருட் செல்வன் என்கிற விருது உள்பட அவர்களுக்கு பணமுடிப்பும் வழங்கப்படும். இதை தொடர்ந்து ஆண்டுதோறும் இங்கே அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு துறையூரிலும் புள்ளம்பாடியிலும் இப்பொழுது கடந்த 8 ஆண்டுகளாக திருச்சி மாநகரில் நடத்தி வருகிறோம். திருச்சி மாநகரில் நடத்துவதனுடைய நோக்கமே தமிழ்நாட்டின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இது நடுவண் பகுதியாக உள்ளது, நடுவில் உள்ளதால் அது போக்குவரத்துக்கு எல்லோருக்கும் எளிமையாக இருக்கும் என்பதனால் திருச்சியிலே வைத்து நடத்துகிறோம். இதன் மூலமாக நாங்கள் அறிவிப்பது என்னவென்றால், இதையே ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாணவனும் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 தங்களை வந்து எங்களுடைய இணையதளத்தில் வந்து அந்த விண்ணப்ப படிவம் வரும், இந்த ஆண்டுக்கான விண்ணப்ப படிவம், அதை எடுத்துக்கொண்டு இணையதளம் வழியாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த நாளுக்கு பிறகு, இந்த 45 பிறகு வரும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்கப்பட மாட்டாது. இதற்கு எந்த விதமான நுழைவு கட்டணமும் கிடையாது. இதுக்கு நாங்கள் நடுவர்களாகவே ஏறத்தாழ 200 பேர்கள் வருகிறார்கள். எல்லா வசதிகளும் செய்து வழங்கப்படுகிறது என்பதை இதன் மூலம் நான் அறிவிக்கின்றேன். ஒரு மனிதன் பண்பட்டவனாக பக்குவப்பட்டவனாக இருப்பதற்கு திருக்குறள் ஒப்பித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்குகிறார்கள் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளையினர். அதில் 500 குறட்பாக்களை ஒப்பிப்பவர்கள் 100 நபர்களுக்கு தலா 1000 வீதம் 100,000. 1330 குறட்பாக்களை ஒரே முறையில் முழுமையாக ஒப்பிக்கும் மாணாக்கர்களுக்கு 100 நபர்களுக்கு 2000 வீதம் 2,00,000. ஆக இவ்வாறு திருக்குறளை ஒப்பிப்பவர்களுக்கு 300,000 ரொக்க பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஆரோக்கியமானதாக இருக்கின்றது, அறம் சார்ந்து இருக்கின்றது. இளம் தலைமுறையினரை நெறி சார்ந்து அறம் சார்ந்து நல்ல குடிமகனாக வளர்வதற்கு இது ஆக்கமும் ஊக்கமும் தருவதாகவே இந்த திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே திருக்குறள் ஒப்பித்தால் 300,000 ரொக்க பரிசு என்று வருடம் வருடம் நிகழ்ச்சியினை நடத்தி வரக்கூடிய திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனர் புலவர் புவை தயாபரன் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. அமேசான் 24x7 யூடியூப் சேனல் பல்வேறு பயனுள்ள தகவல்களை பதிவு செய்து வருகிறது.
ஒவ்வொருவரும் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்போடு விஜயகுமார்.